ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ரிசல்ட் 2023. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு ரிசல்ட் வந்துட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதெல்லாம் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அவங்களோட எங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கிறதுக்காக இந்த ஆள் அப்படிங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். இது எந்த மாதிரியான வேலை, யாருக்கெல்லாம் இது வேலை, எந்த மாவட்டத்துக்கான அறிவிப்பு இது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது முதல்ல என்னென்னா, ஜிஆர் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் இரண்டு மாவட்டங்கள், அதாவது எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி, நாமக்கல். ஸோ முதல் இரண்டு மாவட்டங்களாக இதை வந்து சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு இந்த மாவட்டத்துக்கான ரேஷன் கார்டு ரிசல்ட்டு தான் வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க ஜேஆர் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா வரப்போகுதா, மெயில் மூலிமா வரப்போகுதா அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது எஸ்எம்எஸ் மெயில்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய பேர் குவஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்த மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் வரும். நீங்கள் மின்னஞ்சல் கொடுத்துருப்பீங்க, அதாவது இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு குறுஞ்செய்தியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த அப்டேட். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் மாதிரி இதில் வரும், அதாவது குறுஞ்செய்தி மாதிரி வரும். இன்கேஸ் அது வரல அப்படின்னா அவங்க ஃபெயில்னும், அது வந்திருக்கு அப்படின்னா அவங்க பாஸ்னும் அர்த்தம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்கள் மட்டும்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்கள வந்துட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அடுத்த கேட்டகரிஸில் இருக்கவங்கள அடுத்தடுத்தாக செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க. ஸோ வந்து தென்காசி, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.